ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രസ്തുതയ വോം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. ஐந்து பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. மாலை 5:50 பின்பு துவாதசி. நட்சத்திரம் ஆயில்யம். மாலை 6:07 பின்பு மகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தராடம் திருவோணம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவங்க முன்பு சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஏற்றமான வரவுகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால வரக்கூடிய செல்வங்களும் சேரக்கூடிய புகழும் நியாயமான வகையில் சேரக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 7 மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லட்சுமி குபேரர். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி என். வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் உள்ளதை முகத்தில் வெளிப்படுத்தி ஜகத்தில் ஜெயிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் ஜத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சகல வகையிலும் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறத விட பெரிய பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாங்காடு காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எம். சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்மையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தனமும் பணமும் வரவும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பெரியவங்க கிட்ட பாசம் அப்படிங்கிறத விட பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்ட வாசர். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே. கவர்ச்சியான பேச்சும் கம்பீர தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். நேர்மையான எண்ணங்களும் நியாயமான ஆசைகளும் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். கடந்த கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக பேசுகிறவங்க கிட்ட தெளிவாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி.
நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையை நேசித்து உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். நீண்ட நாள் கலையுலக ஆசையும் ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் அதாவது நிறைவேறும். எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசை வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதகிரீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தர்மத்தை கடைபிடித்து தன வரவை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அதிகார யோகமும் இருக்கிறதுனால உங்களை பொறுத்தளவுக்கு இந்த எண்ணால் இனம் புரியாத மன உற்சாகம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மன ஊக்கம் உறுதியாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்பார்த்த உதவிகளும் எதிர்பாராத பதவிகளும் இந்த எண்ணால் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நித்திய கல்யாண பெருமாள். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TJ. தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போராட்டமே இல்லாத பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்ற புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வாய்ப்பும் அதற்கான வருமானமும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அஜீரண கோளாறு ஒரு சில பேருக்கு ஏற்பட்டு மறையும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OR. அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை கட்டுப்படுத்தி பணத்தை ஈட்டக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் புதாத்திய யோகம், பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று அற்புதமான யோகம். பாக்கியஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்ததுனாலே அந்த கிரகம் வலுவாக இருந்ததுனாலே நாம் பொலிவாக சமூகத்தில் வலம் வரக்கூடிய பாக்கியம் உருவாகும். ஆனால் உங்களுக்கு அதே பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்கள் வகையில் கூட முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் ஒரு சில குடும்பங்களில் ஆண்களுக்கு இணையாக அல்லது ஆண்களுக்கு மேலாக வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெண்களுக்கு அமையும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகளந்த பெருமாள். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளிப்படையான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புதாத்தி யோகம் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும். என்னதான் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட சந்திர பகவான் சொந்த வீட்டில் அதுவும் கடக ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கொடுக்கமே தவிர்த்து கலக்கத்தை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் குங்கும கலர், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VA. சோதனை காலத்திலும் சாதனை படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அவமானம் விலகி வெகுமானம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கும் அலுமினிய பொருள் விற்கிறவங்களுக்கும் ஆடம்பரமான அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கும் அருமையான பெருமைகள் இன்றைய நாளில் வந்து சேரும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய நாளுக்கு உண்டான வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் கந்த பெருமாள். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UH.
ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த கால மறைமுக எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளுமே தவிடுபடியாகக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் ஆரம்பிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களில் தீமையான பிடிவாதம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் MQ. கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவையும் துணிவையும் பக்குவமாக வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதாத்திய யோகம், அஷ்டமஸ்தானத்தில் குருச்சுக்குர யோகம், பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி, உபஜய லாபஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி உச்சம். அதனால் அனைத்து வகையிலும் நினைத்து பார்க்க முடியாத ஏற்றங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதுனால யோகங்களிலேயே மிகுந்த யோகமாகிய தியாகம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜெகநாத பெருமாள். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் PZ. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் எடுத்துக்கிட்ட கேள்வி, தோஷம் என்றால் என்ன? திரும்பவும் சொல்கிறாங்க, தோஷம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு யோகம் நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு 5 யோகம் இருக்கலாம், 6 யோகம் இருக்கலாம், அல்லது சில பேருக்கு வந்து ஒரே ஒரு யோகமோ 2 யோகம் மட்டும் இருந்துக்கிட்டு இருக்கலாம். எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிற 3 எழுத்து நிச்சயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, எந்த ஒரு ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிற 3 எழுத்து இருந்துகிட்டு இருக்குதோ அதே ஜாதகத்தில் சந்தோஷம் அப்படிங்கிற 5 எழுத்து நிச்சயமாக இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை அடிக்கடி சொல்லுவோம். இந்த தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதக ரீதியாக பார்த்து ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் எடுத்து சொல்ல முடியும். மொத்தமாக சொல்லும்போது தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த ஒரு ஜாதகத்தில் கிரகம் நீச்சமடையாமல் இருந்ததுன்னு, அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் எந்த கிரகமுமே நீச்சமாகாமல், 9 கிரகங்களில் 1 கிரகம் கூட நீச்சமாகாமல் இருந்ததுனாலே அதுவே ஒரு சந்தோஷம், அதுவே ஒரு யோகம் ஜாதகத்தில். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நீச்சம் அடையுது அப்படி 1 கிரகம் நீச்சம் அடையுது, 2 கிரகம் நீச்சம் பெறுது, அல்லது பகை வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத விட லக்னாதிபதி, எந்த ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ பஞ்சமஸ்தானாதிபதியோ திரிகோண ஸ்தானாதிபதியோ அல்லது கேந்திர ஸ்தானாதிபதியோ இந்த மாதிரியான ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் நீச்சம் அடைஞ்சதுன்னு வைங்களே, அந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக தோஷம் அப்படிங்கிற அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஜாதகத்தில் எவ்வளவு யோகம் இருந்தாலும் அந்த யோகங்கிற 3 எழுத்து பேசாமல் தோஷங்கிற 3 எழுத்து பேசக்கூடிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த ஜாதகத்தை சரியான வகையில் கணித்து பார்க்கும் பொழுது, பிரசன்னம் எடுத்து அதற்கு தகுந்த பரிகாரங்களை சரியாக செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல உபகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.